ஹாய் வணக்கம், வெல்கம் டு டீடாக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே தீனா. இன்றைக்கி ஐ கேன் ப்ரௌட்லி சே தட் ஐ எம் டிரைவிங் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள், என்னுடைய டாடா நெக்ஸான் இவி. அதுக்குள்ளே உட்காந்தா இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் டிரைவ் மோடில் வச்சுருக்கேன் வண்டியை. ஸோ வண்டியை ஓட்டிக்கிட்டு ரோட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் பேச போகிறேன். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருந்தது. நான் வந்து ஒரு டீசல் வெஹிக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் கடந்த 10 வருடமாக. அந்த 10 வருடத்தில் என் வண்டியிலேருந்து எவ்வளோ கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணேன்னு தெரில. ஒரு இண்டிவிஜுவலாக ஆஸ் அ ஃபேமிலியாக நாங்கள் அந்த வண்டியை அவ்வளோ தூரம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன் அந்த வண்டியை. அப்போ எனக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருந்துகிட்டே இருந்தது, என்னடா நம்ம இவ்வளோ கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம், இதை எப்படி நம்ம காம்பன்சேட் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசித்தப்போ தான் சரி நம்ம அடுத்த வண்டி வந்து நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாறிடலாம். ஸோ அதுதான் ஒரு க்ளீன் எனர்ஜிக்கு நம்ம மாறிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் டாடா நெக்ஸான் இவி வாங்கினேன். இந்த டாடா நெக்ஸான் இவி வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, 2015 எனக்கு அமெரிக்காவுக்கு ஒரு தமிழ் ரேடியோ, 8K ரேடியோ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ ஸ்டேஷனை லான்ச் பண்ணுறதுக்கு என்னுடைய நண்பர் சுரேஷ் அவர்கள் மூலமாக எனக்கு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நேராக நான் வந்து ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து போய் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இறங்குறேன். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பே ஏரியாவில் தான் இருந்தேன். அப்போது பே ஏரியாவில் இருந்தப்போ அங்கே திருமுடின்னு ஒரு அண்ணா இருக்காரு, நல்ல நண்பரும் கூட. திருமுடி அண்ணா வந்து, தீனா நீ வந்து இங்கே சங்கர்னு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காரு, நம்மால் தான் அவர் வந்து டெஸ்லா காரை வச்சிருக்காரு, யூஸ்வோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்லா காரை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசினார். அது என்னடா அது எலக்ட்ரிக் காரை பற்றி இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறாரு, அது எலக்ட்ரிக் கார் தானே, நம்ம ஊரில் ஆல்ரெடி எலக்ட்ரிக் கார்லாம் பார்த்துருக்கோமே, அப்படி என்ன எலக்ட்ரிக் காரில் ஸ்பெஷல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட்டிட்டு போனாரு. அதையும் தாண்டி பெரிய பெரிய கார்லாம் இருக்கு நம்மளுக்கு, ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி கார்லாம் இருக்கு. பட் இங்க யூஎஸ் பொறுத்த வரைக்கும் டெஸ்லா வந்து ஒரு பெரிய ட்ரீம் கார். சோ 100% எலக்ட்ரிக் கார் அண்ட் ஃபேன்டாஸ்டிக் கார், இட் ஹாஸ் தி ஃபியூச்சர். பிரதர் சங்கர் இருக்காரு, ஹி இஸ் தி ப்ரோப்ரைட்டர். ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹலோ, ஹாய் சங்கர். சங்கர் என்ன சங்கர், இது என்ன பெரிய ஸ்கிரீன் வச்சிருக்கீங்க? உட்காந்து இங்க வீட்லயே டிவி பாக்குற மாதிரி இங்க படம் பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கு. இது எல்லாமே ஃபுல்லா டச் ஸ்கிரீன். ஓகே, இது கண்ட்ரோல் ஃபுல்லா, எல்லா கண்ட்ரோலுமே இங்க இருக்கு. சரி, இப்போ நீங்க சப்போஸ் ரூஃப் ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணனும்னா ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணா போதும். ஓகே, அங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாவ், ஓகே. இது வந்து லாக் அன்லாக்ல இங்க கொடுத்துருக்கோம், எல்லாமே லாக் அன்லாக் இங்க. ட்ரங்க் இது, இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்ப சப்போஸ் நீங்க வந்து இதுல குடுக்கறீங்க, வாலெட் பார்க்கிங் பண்றீங்க அப்படின்னாக்க, இதுல வந்து ப்ரொஃபைல் நீங்க வந்து 10 ப்ரொஃபைலுக்கு மேல வச்சுக்கலாம். இதுல இது இல்லாம வந்து வாலெட் ஒன்னு இருக்கு, அதாவது வாலெட் பார்க்கிங் என்னன்னாக்க, இப்ப இந்த க்ளவ் பாக்ஸ் வந்து ஓபன் ஆகும். சரிங்க, இதுல நீங்க ரொம்ப வேல்யூபிள் எல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா? சோ அவங்க வந்து வாலெட் பார்க் பண்றவங்க அதெல்லாம் ஓபன் பண்ணக்கூடாது. ஆமா, சோ அதெல்லாம் வந்து ஓபன் ஆகாது. பிளஸ் நாவிகேஷன் பாத்தீங்கன்னாக்க, நாவிகேஷன்ல நீங்க போட்டவொடனே உங்க ஹோம் அட்ரஸ் இதெல்லாம் வந்துடும். ஓ, சோ அதெல்லாம் அவங்க பாத்துட்டு இந்த வண்டி எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு போயிடலாம். சோ அதெல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்காக நாவிகேஷன் வர்க் ஆகாது. ஓகே, சோ you have entered a dead end street, please make a u-turn. இப்ப பேட்டரி சார்ஜ் வந்து உங்களுக்கு ஒரு டைம் சார்ஜ் பண்ணா எவ்வளவு மைல்ஸ் போகும்? 270 மைல்ஸ் போகும் நான் ஸ்டாப். இது ஸ்பீடு ஏதாவது லிமிட் இருக்கா அந்த மாதிரி? ஸ்பீடு வந்து நீங்க ரொம்ப ஸ்பீடா போனீங்கனாக்க கொஞ்சம் ரேஞ்ச் குறையும். பட் நீங்க ஒரு 70 மைல்ஸ், 65 மைல்ஸ் அந்த மாதிரி போனீங்கனாக்க 270 வரும். 270. சப்போஸ் 90 100 அந்த மாதிரி எல்லாம் போனீங்கனாக்க கொஞ்சம் குறையும். வெரி குட். சரி சங்கர், இப்ப நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், நம்ம ஒரு டிரைவ் போலாமா? எப்படி டிரைவ் போமா? ஓகே, அங்க இருந்து பேஜியால இருந்து கிளம்பி அந்த வண்டி எடுத்துக்கிட்டு சான் பிரான்சிஸ்கோ கூட்டிட்டு போனாங்க. டவுன் டவுன் போனோம், அந்த குருக்குடு ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கு, அங்கெல்லாம் போய் வண்டி ஓட்டினோம். அப்புறம் அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜுக்கெல்லாம் நாங்கள் போனோம், இந்த வண்டியெல்லாம் போனோம். அந்த டெஸ்லாக்கு போயிட்டு வந்த பிறகு, சே நம்ம இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பயங்கரமாக நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் அந்த தருணம் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு. ஸோ டி ஃபார் டெஸ்லா இந்தியாவுக்கு வரலன்னா நான் டி ஃபார் டாட்டா இருக்கேன். அதாவது எனக்கு வந்து என்னென்னா, இந்த 2019 பேண்டமிக் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய சேலஞ்சிங்கான டைம்ஸ் நம்ம ஒவ்வொருத்தருக்கும். அப்போ நம்ம இந்த நம்ம வாயில் சொல்லிகிட்டே இல்லாமல் ஒரு ஃபோர் ரன்னராக இருந்து நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும் என்னுடைய நண்பர்கள் வட்டத்துலையும் என்னுடைய சர்க்கிள்லையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாடா நெக்ஸான் இவி வாங்கணும்னு முடிவு பண்ணினேன். பெட்ரோல் விலை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இந்த பெட்ரோல் விலை அதிகமாகிறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. அதாவது அடிப்படையாக ஒரு பெட்ரோலோட விலை ஒரு 30-35 ரூபா தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸு, அப்புறம் இந்த டீலர் கமிஷன், இதெல்லாம் சேர்த்து நம்ம தான் பே பண்ணுறோம். அதனாலேயே இன்றைக்கி வந்து
90 ரூபா 91 ரூபா 100 ரூபான்னு இப்படி போயிட்டுருக்கு பெட்ரோலோட விலை. டீசலோட விலை என்னங்க, பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரூபீஸ் தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை டீசலுக்கும் பெட்ரோலுக்கும். ஸோ த பெஸ்ட் வே டு சப்போர்ட் த என்வாயன்மெண்ட், பெஸ்ட் வே டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் ப்ரைஸ் ரைஸ், ஆல்டர்னேட் கம்யூட் வந்து மூவிங் டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட்டுங்க. ஸோ உங்களுக்கு அடுத்ததாக ஏதாவது வண்டி மாறணும் அப்படின்னு நினச்சிங்க, உங்களுக்கு வந்து டிரைவ் வந்து அதிகமாக சிட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இஸ் த ரைட் சாய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை டீடாக்ஸில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், காட் பிளஸ், லவ் யூ. டிரைவ் சென்சிபிளி, ஐம் வேரிங் சீட் பெல்ட். வண்டி ஓட்டும் போடுறது கவனத்தை ரோடில் வச்சு தான் ஓட்டினேன், நான் கேமரா பார்த்து ஓட்டல. சும்மா கேமரா வந்து உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணுங்கிறதுக்காக பண்ணேன். ஐ திங்க் ஆம்புலன்ஸ் பின்னால் இருக்குது ஒதுங்கிக்கிறேன். பார்க்கிங் லேம் போட்டு நான் எக்ஸ்ட்ரீம் ரைட் வந்துட்டேங்க. ஸோ ஆம்புலன்ஸுக்கு நம்ம ஓடி விட்டுருங்க.